நடந்து கொண்டீர்கள் சொல்றாரு. நீங்களே ஆலயமாகவும் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்ல, நான் தான் ஆலயம், நான் தான் மாளிகை. நீ ஆலயம்னா பழைய பெந்தகோஸ்தே சர்ச்சு கிழிஞ்ச அந்த ஓலப்பாய போட்டு நான் ஆலயம் அதுக்குள்ள. ஆமாம், பரவாயில்ல, தேவனங்க வாசம் செய்கிறார். ஆலயம்னு நீ அந்த அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிடாத அப்படின்ற காண்டி என்ன சொல்ற, மாளிகை அதையும் சொல்ற. ராஜாவும் நீ தான் அவ்வளோ அப்படியே எந்திரிச்சு போய். அதாவது ஸ்பிரிட், விஸ்டம் இஸ் அ ஸ்பிரிட், ஸ்பிரிட். இட் இஸ் நாட் ஜஸ்ட் பை ஸ்டடியிங் பஞ்ச் ஆஃப் புக்ஸ் பேஜஸ், இட்ஸ் அ ஸ்பிரிட். காற்றானது இஷ்டமான இடத்தில் வீசும். ஆமாம், காற்றுக்கு என்ன வீழி அப்படின்னா, அது மாதிரி நீ ஆவியானவரோடு இணைந்திருப்பது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் இந்த ஒர்ஷிப் பண்ணுற டைமில் நீங்கள் வேடிக்கை போய் வேடிக்கை பார்க்காம இருக்கிறது நல்லது, பார்க்காம உண்டணும் அப்படியே ஒர்ஷிப்பு. அதை தாண்டி உங்களுக்கு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா நீ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் யார் உள்ள இல்லை வரான்னு பார்க்குறக்கு ரெண்டு பேர் தேவைப்படுது எனக்கு. எல்லோரும் கண்ணை மூடிட்டீங்கன்னா ஒரு நாள் ஒருத்தர் ரொம்ப பிடிச்ச சவுண்டு கொடுத்தேன்னா, கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை எல்லாம் கண்ணை மூட, ஒரே ஒரு ஆள் மட்டும் கண்ணையும் முடியல, கண்ணை மூடுங்கள் மூடுங்கள் தனியாக சொல்ல முடியாதுல்ல. கத்த சொல்ல விடுறா, யாரும் திருடரே வந்து யாரா பார்க்குறது, ஒரு ஆள் நான் வைத்தாண்ட வச்சுருக்கிறேன், எல்லாமே நன்மைக்கு தான்னாரு. ஓ அப்படியா, சரி சரி. அன்னையிலேருந்து எனக்கு கண்ணை திறந்திருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீங்களாம் இருக்கீங்கன்னா நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டுருக்கிறோம். தேவனோடு நினைஞ்சிருந்தா எல்லாமே நல்லதாக இருக்கு. இந்த ஊழியக்காரங்க கண்ணை மூணு நூறுரூவாய் விட்டுட்டு கண்ணை மூடாதவனே கொண்டுகிட்டு இருப்பாய், அதுக்குள்ளே ஒரு ஷிப் முடிஞ்சு போயிரு. அரிசாட்டி அவன் கூட போராடி மேட்டரை முடிச்சுட்டேன் நான். திறந்திருக்காள் திறந்திருக்கட்டும், ஆவியானவர் எங்கே உண்டோ பிரிட்டோ சொன்னவர் அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஆமேன். ஸோ லிபர்ட்டி இருக்கு. அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா கண்ணை மூடுனா இட்ஸ் நாட் லா. ஸோ கர்த்தர் நல்லவர். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி வித் யூ, உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் உங்களோடு கூட சாலமன் அவனை பற்றி நான் படி அவரை பற்றி படிச்சுக்கிட்டேன் நான். அப்போ வந்து சாலமன் தேவாலயத்தை சாலமன் ராஜா ஆனதுக்கப்புறம் மூணு மேட்டரை கட்டுறான், ஒன்று பேலஸ்ஸு, இன்னொன்று டெம்பிள், இன்னொன்று வால், அதாவது அந்த அந்த என்ன சொல்ல கொட்டை அந்த இது, மூணு இது கட்டுறான். ஒன்று அரண்மனை, எல்லாம் சொல்லுங்க, ஒன்று அரண்மனை, இன்னொன்று ஆலயம், இன்னொன்று கோட்டை சுவர். வந்தவுடனே மூணு மட்டும் கட்டுறான்னா, நீங்கள் முத ஆலயத்தை கட்டணும், இன்னொன்று அரண்மனையை கட்டணும். அரண்மனை ஆலயம் இது ஸ்பிரிச்சுவல் லைஃபு, அரண்மனை இது நீங்கள் தான் பேலஸ்ஸு, நீங்கள் தேவனுடைய மாளிகையாக இருக்கிறீர்கள். மாளிகை நீங்கள், ராஜாவும் மாளிகை இல்லை. பவுல் சொல்கிற நீயே மாளிகை. நிறைய பேர் ஆலயத்தை கட்டிட்டு மாளிகையை விட்டுறாங்க. ஆனால் சாலமன் ரொம்ப தெளிவானவன், ஆலயத்தை கட்டு இன்னொரு பக்கம் மாளிகையை கட்டு. ஆமாம், ஜீவன் டோன்டான் அவனுடைய அவனுடைய பாடி, அவன் அவ்வளவு கேர் எடுத்திருக்கான். அவன் சாப்பாடை பார்த்து சேபான ராஜஸ்திரி மறந்துட்டான், என்னடா சாப்பிட்ற நீ அப்படின்னு. ஏன் அவங்க நாட்டில் இல்லாத சாப்பாடா? இல்லை, இது ஃபுல்லாக மெடிக்கல் மெடிக்கல் என்ன சொல்ல வந்து மருத்துவ ரீதியான சாப்பாடு. ஆமாம், அங்கிட்டு பார்த்தா வந்து பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வந்து அது வேறு என்ன சொல்லுவாங்க, முந்திரி பருப்பு, டேட்ஸு, பேரிச்சம்பழம் எல்லாம் நிற்கிது. அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஷிபா, இது வந்து விட்டமின் ஏ, இது விட்டமின் சி, இது விட்டமின் டி, இதெல்லாம் சாப்பிட்டா தான் மெயின்டைன் பண்ண முடியும் லைஃபை அப்படின்றான். அவள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மலைச்சு நிற்கிறேன், என்னயா நீ எல்லாத்துலேயுமே அறிவாயா, ஞானம் ஞானம் ஞானம். சாலமன் காலையில் எழுந்திரிச்சு கஞ்சி வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு இருந்தான்னா, ஆமாம் நீங்கள் வந்துடலாம்,
உங்க வீட்டையே மெயின்டைன் பண்ண முடியாது. அவன் வந்து ஒரு 1000 பேர் வச்சிருந்தான், அவன் பேலஸ பக்காவா கட்டியிருந்தான். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் சொல்லுங்க, பேலஸ கட்டுங்க நல்லா. அடுத்து ஸ்பிரிச்சுவல் லைஃப், தட் இஸ் டெம்பிள். ஆனா அந்த காட் என்ன பண்ணாரு பாருங்க, பேலஸ்ல யார் இருப்பா? ராஜா இருப்பார். டெம்பிள் யார் இருப்பா? இல்ல, யார் இன்சார்ஜ்? தேவன் தான் இருப்பார். பேலஸ்ல இப்ப தேவன் இருக்க மாட்டாரா? பேலஸ்ல இப்ப பேலஸ்ல ராஜா இருக்காரு, டெம்பிள்ல ஆசிரியா இருப்பான். நியூ டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டாரு, நீங்க தான் பேலஸ்ன்ட்டாரு, அடுத்து நீங்க தான் டெம்பிள்ன்ட்டாரு. அதனாலதான் சொன்னாரு, ராஜாவும் நீ தான். அவ்வளவு அப்படி எந்திரிச்சு போய் பவுல் சொல்றாரு, நீங்கள் மாளிகையா இருக்கிறீர்கள். ஒண்ணுக்கொண்டு சொல்றாரு, நீங்களே ஆலயமாவும் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்ல, நான் தான் ஆலயம், நான் தான் மாளிகை. நீ ஆலயம்னா பழைய பெந்தேகோஸ்தே சர்ச்சு கிழிஞ்ச அந்த ஓலப்பாய போட்டு நான் ஆலயம், அதுக்குள்ள பெந்தேகோஸ்தே சர்ச்சு பாதிக்கு மேல குடிசையா தான் இருக்கு. ஆமா, பரவாயில்ல, தேவனங்க வாசம் செய்கிறார். ஆலயம்னு நீ அந்த அந்த மைண்ட் செட்டுக்குள்ள போயிடாத அப்படின்ற காண்டி என்ன சொல்றாரு, மாளிகை அதையும் சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமா, நீங்க தான் மாளிகை, நீங்க தான் நீங்க தான் ஆலயம், நீங்க தான் ராஜா, நீங்க தான் ஆசாரியர். இல்லையா சொல்லுங்க. So God is good.